எல்லோரும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டெடி வித் தர்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினான்காவது நேற்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஜெகதீப் தன்கர் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பதினான்காவது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்வு முன்னரே சொன்ன மாதிரி நேற்று வந்து துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெகதீப் தன்கர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அதை தொடர்ந்து இவர் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்களுடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியோடு நிறைவடையது ஸோ இவரை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் வந்து பொறுப்பேற்க இருக்காரு நெக்ஸ்ட் இந்தியாவின் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து மேற்கு வங்கத்துல முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு மற்றும் இவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அதனால ராஜஸ்தான்லேருந்தே குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது நபர் அப்படிங்கிற பெருமையும் இவர் பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முறைகளை பற்றி பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து எம்பிக்கள் மட்டும்தான் வாக்களிப்பாங்க ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பிக்கள் பிளஸ் எம்எல்ஏக்கள் வாக்களிப்பாங்க ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் மட்டும்தான் வாக்களிப்பாங்க ஸோ இப்போ நடைபெற்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய எழுநூத்தி எண்பது எம்பிக்கல்ல எழுநூத்தி இருபத்தி ஐந்து எம்பிக்கள் எம்பிக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க அதில் ஐநூத்தி இருபத்தி எட்டு பேர் வந்து ஜெகதீவ் தன்கருக்கு வாக்களிச்சிருக்காங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து எதிர்போட்டியாளரான மார்க்ரெட் வாக்களிச்சிருக்காங்க பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எகிப்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பருவநிலை மாநாடு எகிப்தில் நடைபெற இருக்கு யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்பரன் டுவெண்டி டூ ஸோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பருவநிலை மாநாடு வந்து நவம்பர் மாதம் எகிப்துல நடைபெற இருக்கு ஸோ எகிப்தில் எங்கேன்னு பார்த்தோம்னா ஷரம்யல் ஷேக் நகரத்தில் நடைபெற இருக்கு எப்போனா நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஓகே இந்த பருவநிலை மாநாடு எதற்காக நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து உலகத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கிறதே பருவநிலை மாற்றங்கள் தான் ஸோ இந்த பருவநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அதை பற்றி ஆலோசிப்பதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவநிலை மாநாடு ஆனது நடத்தப்படுது வகையில் இந்த ஆண்டு இந்த மாநாடு வந்து எகிப்தில் நடைபெற நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் காட்சியரங்கத்தை அமைக்க இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு ஓகே இப்போ வந்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பருவநிலை மாநாடு எகிப்தில் நடைபெற இருக்குன்னு பார்த்தோம் கடந்த ஆண்டு இந்த மாநாடு வந்து ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோல நடைபெற்றது ஸோ இந்த மாநாட்டில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற ஒரு சர்வதேச திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு மற்றும் அந்த திட்டம் நம்ம இந்தியாவில் ஜூன் ஐந்தாம் தேதி ஸோ உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் ஐந்தாம் தேதி வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு சாதகமான வகையிலையும் அதை பாதிக்காத வகையிலையும் நம்ம வாழ்க்கையை வந்து முன்னெடுக்க வேண்டும் தான் இந்த சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற திட்டத்துடைய முக்கிய நோக்கம் ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுறவங்க பூமிக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் சென்ட் மூன்றாவது கேள்வி லடாக்கின் ரன்கம் டஸ்டன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சி தலாய் லாமா திபெத்திய பௌத்த மத தலைவரான லாமா என்பவருக்கு தான் லடாக்கின் உயரிய விருதான திபல் ரன்கம் டஸ்டன் திபல் டஸ்டன் என்ற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு தலாய் லாமாவுக்கு லடாக்கின் உயரிய விருது ஸோ லடாக் உடைய உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து திபல் ரன்கம் டஸ்டன் விருது இந்த விருது பார்த்தீங்கன்னா ரீசன் தான் திபத்திய பௌத்த மத தலைவரான தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ எதற்காக இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் பிரதேசத்தில் மனித நேயத்துக்கு ஒரு ஆட்சிய சிறந்த பங்களிப்பை பாராட்டும் வகையில் தான் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரீசன் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் உயரிய விருதான அசாம் பைபவ் விருது வந்து தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாகிஸ்தான் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான ஹிலாலி பாகிஸ்தான் விருது வந்து பில்கேட்ஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான சவாலிய விருது வந்து கண்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி இஸ்ரோவால் சிறிய ரக செயற்கை கோளுக்காக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் எது ஏன்சர் ஆப்ஷன் பி எஸ்எஸ்எல்வி தான் இஸ்ரோவால் சிறிய ரக செயற்கைக்கோளுக்காக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது எஸ்எஸ்எல்வி ராக்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி ஹோட்டால இருந்து எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலமாக இஓ எஸ் ஜீரோ டூ அதாவது இதை வந்து மைக்ரோசாப்ட் டூ ஏன்னு சொல்லுவாங்க இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்கு மற்றும் இந்த செயற்கைக்கோளோட சேர்த்து வந்து கல்வி சார் செயற்கைக்கோளான அசாதி சார் செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட இருக்கு இந்த அசாதி சார் செயற்கைக்கோளை பத்தி பார்த்தோம்னா இது வந்து எட்டு கிலோ எடை கொண்டது இந்த செயற்கைக்கோள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்படுது மற்றும் செயற்கைக்கோள் செயற்கைக்கோளானது கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளின் கூட்டு இணைப்பில் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுல எஸ் எஸ் எல்வி என்பதைய விரிவாக்கம் என்னன்னா ஸ்மார்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சோ இந்த எஸ் எஸ் எல்வி ராக்கெட் திட்டம் தான் இந்தியாவிலே வந்து சிறீரக செயற்கைக்கோளுக்காக வடிவமைக்கப்பட்ட எடை குறைந்த முதலாவது ராக்கெட் திட்டம் நெக்ஸ்ட் இந்த எஸ்எஸ்எல்பி ராக்கெட் மூலமாக ஐநூறு கிலோ வரையிலான எடை குறைந்த செயற்கைக்கோள்களை வந்து நம்ம புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் இந்த எஸ்எஸ்எல்பி ராக்கெட்டுடைய அதிகபட்ச எடை என்ன பார்த்தோம்னா நூற்றி இருபது டன் நெக்ஸ்ட் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்பி ராக்கெட் ப்ளஸ் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஆகிய ராக்கெட்டுகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு இதில் பிஎஸ்எல்பி ராக்கெட் மூலமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ வரையிலான செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்த முடியும் அதே மாதிரி ராக்கெட் மூலமாக நான்காயிரம் கிலோ வரையிலான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும் ஐந்தாவது கேள்வி காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் இந்தியாவின் ரவி தாகியா டேஷ் பிரிவில் தங்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஏழு கிலோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய காமன்வெல்த் விளையாட்டுகளில் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரவி தாகியா வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவுல தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இருபத்தி ரெண்டாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளானது இங்கிலாந்து நாட்டின் பன்மிகாம் நகரில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் மல்யுத்த விளையாட்டில் ஆடவருக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் இந்தியாவின் ரவித் ஆகியா வந்து தங்கம் வென்றிருக்காரு நெக்ஸ்ட் எழுபத்தி நான்கு கிலோ பிரிவில் இந்தியாவின் நவீன் மாலிக் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் ஐம்பத்தி மூன்று கிலோ பிரிவில் வினேஷ் போகட் தங்கம் வென்றிருக்காங்க

இந்த போட்டியில் வந்து இந்தியாவின் ஷாம்ப்ளே எட்டு பதினொன்று இருபது நிமிட கணக்கில் இலக்கை அடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காரு மகளிருக்கான பத்தாயிரம் மீட்டர் நடை ஓட்டத்தில் இந்தியாவின் பிரியங்கா கோஸ்வாமி வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்பவுல் விளையாட்டு ஸோ இந்த காமன்வெல்த் போட்டியில் லான்பவுல் விளையாட்டில் வந்து இந்தியாவின் சுனில் பகதூர் நவ்னீத் சிங் சந்தன் சிங் தினேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய இந்திய ஆடவர் அணி வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கு ஆறாவது கேள்வி தேசிய ஈட்டியல் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஏழு ஸோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் நம்ம இந்தியாவில் தேசிய ஈட்டியல் தினமானது அனுசரிக்கப்படுது நேஷனல் ஜாவலின் டே தேசிய ஈட்டியல் தினம் ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுது ஏன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஈத்தியல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் தங்க தங்கப்பதக்கம் வென்றிருப்பாரு கௌரவிக்கும் விதமாகவும் நினைவு கூறும் விதமாகவும் தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய ஈட்டியல் தினமானது அனுசரிக்கப்படுது ஏழாவது கேள்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலின சமத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக டேஷ் பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ புத்திரி இலக்கு ஸோ பாத்தீங்கன்னா சென்னையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாலின சமத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக புத்திரி இலக்கு என்ற பெயரில் ஒரு புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலின சமத்துவ விழிப்புணர்வு புத்திரி இலக்கு திட்டம் பாத்தீங்கன்னா சென்னையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாலின சமத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக புத்திரி இலக்கு என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வலைநிலம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்த பாலினத்தை சேர்ந்த பெண்களுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளும் நபர்களாக மாற்றுவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு மற்றும் இந்த புத்தக இலங்கு திட்டம் வந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கையையும் மரியாதையையும் ஏற்படுத்தும் ஆண்கள் இங்கிலீஷில் வந்து மென் இம்பாக்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் புத்திரி இலக்க திட்டத்தை வந்து அவதார் மனிதவள அறக்கட்டளையானது செயல்படுத்த இருக்கு மற்றும் இந்த அவதார் மனிதவள அறக்கட்டளை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரொஜெக்ட் புத்திரி என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருந்தது ஐந்து ஆண்டு காலத்திற்கான இந்த திட்டம் வந்து தற்போது நிறைவடைந்திருக்கு அதைத் தொடர்ந்து புத்திரி இலக்கு என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கு இந்த அறக்கட்டளை எட்டாவது கேள்வி நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் எந்த நிறுவனம் இந்தியாக்கு உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கூகுள் ஸோ கூகுள் நிறுவனம் தான் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இந்தியா கி உதான் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு கூகுள் லான்சர்ஸ் இந்தியா கி உதான் டு மார்க் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் இண்டிபென்டென்ஸ் ஸோ ரீசன் கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியா கி உதான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கேன் இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை விவரிக்கக்கூடிய ஒரு இணையவழி திட்டம் தான் இந்தியா கி உதான்ங்கிறது எதற்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து எழுபத்தி ஐந்தாவது சொந்த தின கொண்டாடத்தை கொண்டாடி வருது சோ அதை குறிக்கும் விதமாக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த இந்தியாக்கு உதான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி பாதையை குறிக்கும் வகையில் இருபத்தி ஓரு கதைகள் நூற்றி இருபது வகையான படங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே கூகுளுடைய கலை மற்றும் கலாச்சார வலைதள பக்கத்துல காண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து டூடலுக்கான ஓவிய போட்டியும் தொடங்கியிருக்கு ஸோ இதுக்கான கருப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எனது இந்தியா இந்த கருப்பொருளின் கீழ் வரையப்பட்ட சிறந்த டூடலுக்கு வந்து பரிசு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் ஒன்பதாவது கேள்வி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபாலி ஹெச் தேசாய் எந்த நாட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரூபாலி ஹெச் தேசாய் வந்து அமெரிக்க நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு இந்திய வம்சாவளி நீதிபதி இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரூபாலி ஹெச் தேசாய் என்பவர் வந்து அமெரிக்காவின் ஒன்பதாவது சர்க்யூட் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அந்த வகையில் இந்த நீதிமன்றத்துக்கு தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நீதிபதி நியமிக்கப்படுவது இதுதான் முதன்முறை பத்தாவது கேள்வி இந்தியாவில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் எத்தனை பாரம்பரிய சின்னங்கள் இடங்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி மூவாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி மூன்று சோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் மூவாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி மூன்று பாரம்பரிய சின்னங்கள் மற்றும் இடங்கள் இருக்கு சோ இந்தியாவில் வந்து தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பாரம்பரிய சின்னங்கள் இடங்கள் இருக்கு ஸோ இந்த இடங்களை வந்து எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் ஐந்துலேருந்து இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இலவசமாக பார்வையிட மத்திய கலாச்சார அமைச்சகம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து நூற்றி ஐம்பது பாரம்பரிய சின்னங்கள் மற்றும் இடங்களில் தேசிய குடியேற்றம் நிகழ்த்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மகளிர் இலவச பயண பேருந்துகளுக்கு பிங் நிறம் ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இலவசமாக பயணம் செய்யக்கூடிய சாதாரண கட்டண பேருந்துகளை வந்து எளிதில் அடையாளம் காணும் வகையில் அந்த பேருந்துகளுடைய முகப்பு பக்கம் வந்து பிங்க் நிறத்தில் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த பேருந்துகளை ரீசன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்தை தொடங்கி வச்சிருக்காரு நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் எண்பத்தி மூன்று லட்சம் பேர் முதல் முறை பயன் ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக முதன்முறையாக எண்பத்தி மூன்று லட்சம் பேர் வந்து பயன்பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கொலம்பியாவின் காலி நகரில் இருபது வயதுக்குட்பட்டோர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மும்முறை தாண்டதல்ல இந்திய வீரர் செல்வ பிரபு திருமாறன் வந்து வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு இது இதுவரைக்கும் வந்து வேளாண் ஏற்றுமதி முப்பத்தி ஒரு சதவீதம் அதாவது ஏழாயிரத்தி நானூற்றி எட்டு மில்லியன் டாலர் அதிகரிச்சிருப்பதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கேன் இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி குரூப் ஒன் ப்ரில்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ கூட நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்குங்க முதல் கேள்வி இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாவது கேள்வி இருபத்தி ஏழாவது பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஏ எகிப்து மூன்றாவது கேள்வி லடாக்கின் உயரிய விருதான திபல் ரன்கம் டஸ்டன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தலாயா நான்காவது கேள்வி இஸ்ரோவால் சிறிய ரக செயற்கைக்கோளுக்காக வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் எது ஆப்ஷன் ஐந்தாவது கேள்வி காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் இந்தியாவின் ரவிதாஹியா டேஷ் பிரிவில் தங்கம் வென்றார் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஏழு கிலோ ஆறாவது கேள்வி தேசிய இ தேர்தல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஏழு எட்டாவது கேள்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலின சமத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக டேஷ் பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ புத்திரி இலக்கு எட்டாவது கேள்வி நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் எந்த நிறுவனம் இந்தியா உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கூகுள் ஒன்பதாவது கேள்வி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபாலி ஹெச் தேசா எந்த நாட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பத்தாவது கேள்வி இந்தியாவில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் எத்தனை பாரம்பரிய சின்னங்கள் இடங்கள் உள்ளன ஏன்சர் ஆப்ஷன் பி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்கள் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்